இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் கூட நிறைய யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மல்டிவர்ஸ்னால் என்னென்னா, நம்ம பூமியை மாதிரி நிறைய பூமிகள் இருக்கலாம், நம்ம பிரபஞ்சம் மாதிரியே நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கலாம், அப்புறம் நம்மளுடைய மனுஷங்க மாதிரியே நிறைய மனுஷங்க இருக்கலாம். இது இன்னமும் ஹைப்போதெட்டிக்கலாக தான் இருக்குது, யாருமே சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஏன்ஷியன் க்ரீக் ஃபிலாசபியில் மொத்தம் நிறைய இணை பிரபஞ்சங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு அணு மற்றொரு அணுவோடு மோதும் போது உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 3rd century BCE ஃபிலாசபர் கிரைசிஃபஸ் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு திருப்பி உருவாச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதனால் நிறைய பிரபஞ்சங்கள் இந்த உலகத்தில் இருக்கலான்னு சொல்லியிருக்காரு. வில்லியம் ஜேம்ஸ் 1895 முதல்ல மல்டிவர்ஸ்ன்ற வார்த்தையை சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சம் உருவான டயத்தில் மேட்டர், ஆன்டி மேட்டர், டார்க் எனர்ஜி, டார்க் பார்ட்டிக்கல் உருவாச்சு. மேட்டரில் ஒரு பாசிட்டிவ் புரோட்டானை சுற்றி நெகட்டிவ் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே இது ஒரு ஆன்டி மேட்டரில் ஒரு ஆன்டி புரோட்டானை சுற்றி பாசிட்டிவ் எலக்ட்ரானான பொசிட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். மேட்டரும் ஆன்டி மேட்டரும் கொலைட் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடந்துச்சு. இதனால் இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்கலாம்ட்டு சொல்கிறாங்க. நாசா உருவாக்கிய அனிட்டா ப்ரோக்ராம் அண்டார்டிகாவில் வருஷத்துக்கு 10-12 நியூட்ரினோஸை பிடிக்குது. இந்த நியூட்ரினோஸ் சின்ன சின்ன ஆட்டம்ஸோட கொலைட் ஆகி இது ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இதில் 2 நியூட்ரினோஸ் மட்டும் பூமியிலிருந்து திருப்பி விண்வெளிக்கு போச்சு. இந்த நியூட்ரினோஸை பூமி அப்சர்வ் பண்ணலை. நியூட்ரினோஸ்னால ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இந்த நியூட்ரினோஸ் பேக்வர்ட் டைரக்ஷனில் போச்சு. இப்போ தான் சயின்டிஸ்ட் நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் எல்லாத்துலேயுமே பேக்வேர்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்றத சொல்கிறாங்க. இன்னும் இது ஹைப்போதெட்டிக்கலாக தான் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன எவிடன்ஸஸை வச்சு இப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸ் இருக்கலான்ட்டு நம்ம சொல்கிறோம். இன்னும் யாருமே சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஹியூ எவரெட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் முதல்ல அவரோட PhD தீசிஸில் மெனி வேர்ல்ட்ஸ் தியரி பற்றி சொல்லியிருக்காரு. இந்த தீசிஸ் மூலியமாக தான் நிறைய சயின்டிஸ்ட் நம்மளோட யூனிவர்ஸ் மாதிரியே நிறைய யூனிவர்சஸ் இருக்கலான்ட்டு நினச்சாங்க. மல்டிவர்ஸை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கார்னிஜருடைய கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு டப்பாக்குள்ள பூனையும் டெட்லியான கெமிக்கல் அப்புறம் ரேடியாக்டிவ் மெட்டீரியல் அதுக்கு மேலேயே ஒரு நியூக்ளியர் டிடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அந்த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் டிகே ஆகி இதனால் டிடெக்டர் டிடெக்ட் பண்ணி அந்த டெட்லியான கெமிக்கல் ரிலீஸ் ஆகலாம். இதனால் அந்த பூனை இறக்கலாம். அப்படி இன்கேஸ் அந்த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் டிகே ஆகாமல் டிடெக்டரும் டிடெக்ட் ஆகாமல் அந்த டெட்லியான கெமிக்கல் ரிலீஸ் ஆகாமல் அந்த பூனை அலைவாக இருக்கலாம். அந்த டெட்லியான கெமிக்கல் ரிலீஸ் ஆகியும் அந்த பூனை உயிரோடு இருக்கலாம். அதே மாதிரி அந்த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் டிகே ஆகியும் டிடெக்டர் ஒர்க் ஆகாததுனால அந்த பூனை உயிரோடு இருக்கலாம். இதே மாதிரி நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே அந்த பூனை உயிரோடையும் இருக்கலாம், இறந்தும் போயிருக்கலாம். இதை தான் நம்ம சூப்பர் பொசிஷன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அந்த டப்பாவை தொடர்ந்து பார்க்குற வரைக்கும் அந்த பூனை உயிரோடையும் இருக்கலாம், இறந்தும் போயிருக்கலாம். டப்பாவை தொடர்ந்து பார்த்த பிறகு தான் அந்த பூனை உயிரோடு இருக்கா இல்லை இறந்து போயிருக்கான்றத நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, லைட் அதாவது ஒளி பார்ட்டிக்கல் நேச்சரில் இருக்கும், வேவ் நேச்சர்லையும் இருக்கும். சின்ன பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கிறது தான் குவாண்டம். இந்த குவாண்டம் மூலியமாக நம்மளுடைய பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்ட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டெசிஷனில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளவு பிரபஞ்சங்கள் உருவாகும்ட்டு சொல்கிறாங்க. இதை தான் மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ட்டு சொல்கிறாங்க. இணை பிரபஞ்சத்தில் டிஃப்ரெண்ட்டான ஃபிசிக்ஸ் லாஸ் இருக்கும். அப்புறம் அவங்க டைம் கூட பேக்வர்ட்ஸில் தான் ரன் ஆகும். எல்லாமே ரிவர்ஸ் மோஷனில் தான் நடக்கும். ஒரு காலகட்டத்தில் பூமி தான் சூரிய குடும்பத்தின் மையப்பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. காலங்கள் போக போக தான் பூமி சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குன்றத சொல்கிறாங்க. அதனால இந்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் தியரியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் மல்டிவர்ஸ்க்குரிய ஆதாரத்தை கண்டுபிடிப்பாங்க.